கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. தாமஸ் ஆல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று கிராமபோன். இதுதான் தற்போதைய ஒளிநாடா பெட்டிக்கும் சிடி என்றும் அழைக்கப்படும் குறுந்தகடு போன்ற எத்தனையோ காரியங்களுக்கும் முன்னோடியாக இருந்தது. இந்த வேளையில் அவர் ஈடுபட்டிருந்த போது சத்தங்களை பிரித்தெடுப்பதில் பெரிய பிரச்சனை இருந்தது. ஆகவே இதற்கு முடிவு காணும்படி தனது சக விஞ்ஞானியான ஜார்ஜ் என்பவரிடம் இந்த வேலையை ஒப்படைத்து விட்டார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஜார்ஜ் தாமஸிடம் வந்து, எடிசன் அவர்களே, நான் கடந்த 2 ஆண்டுகளாக எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்து விட்டேன். உங்களுடைய 1000 கணக்கான டாலர் பணத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் 2 ஆண்டுகளையும் வீணடித்திருக்கிறேனே தவிர நான் எதையுமே சாதிக்கவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஆகவே இந்த வேலையிலிருந்து நான் என்னை விடுவித்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மேல் அன்பாக தன் கரங்களை வைத்து கொண்டு, இந்த உலகில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்ற தீர்வுகளை தேவன் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ அவற்றை கண்டுபிடிக்கவில்லை என்றால் வேறொருவர் நிச்சயமாக கண்டுபிடிப்பார். ஆகவே பொறுமையோடு வேலை செய் என்று அறிவுரை கூறி அனுப்பினார் எடிசன். பின்னர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு கிராமபோன் உருவானது. எவ்வளவு அருமையான ஓர் அறிவுரை பாருங்கள். பிரச்சனைகளை சந்தித்து சோர்ந்து போன யாராகிலும் ஒருவர் இதை கேட்கிறீர்கள் என்றால், இந்த செய்தி இன்று உங்களுக்கு தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நமது இரட்சகராகிய ஆண்டவர் தீர்வுகளையும் பரிகாரங்களையும் வைத்திருக்கிறார். அவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இப்புவியில் இல்லை. ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பரிகாரங்களை நாம் கண்டுகொள்வதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.